Presenting the classics of Sam P. Chelladurai. Sam P. Chelladurai avargalin bodhanai kalanjithilirundhu. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. கிறிஸ்தவம் வந்து நிறைய சடங்காச்சாரங்கள் இல்லை, ரெண்டே ரெண்டு சடங்காச்சாரம் தான் சொல்லப்போனால். ஒன்று தண்ணீர் ஞானஸ்தானம், இன்னொன்று ராபோஜனம் அனுசரிப்பு என்று சொல்லுகிறது. ஏன் இந்த சடங்கை வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், அது கிறிஸ்தவத்தின் சாராம்சத்தை அப்படியே நமக்கு விளக்குகிறது. அதனால தான் திரும்ப திரும்ப செய்ய சொல்கிறார். ஞானஸ்தானம் கூட ஒரு தடவை கொடுத்துட்டு விட்டுறோம், திரும்ப திரும்ப மாதம் மாதம் ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை. ஆனால் ராபோஜனம் எடுக்கிறோம், ஒரு மாதமும் எடுக்கிறோம். 2000 வருஷமாக ஜனங்கள் இதை செய்து வருகிறார் சபையில். ஏன்னு சொன்னால், அது ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறது. என்னென்னா, கிறிஸ்தவ சாராம்சத்தை நினைவுபடுத்துகிறது. நமக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் என்ன நடந்திருக்குது, எப்படி இந்த உடன்படிக்கை, இதில் என்ன வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது, தேவன் என்ன சொல்லியிருக்காரு, அவருடைய பங்கு என்ன, நம்முடைய பங்கு என்ன, இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த உடன்படிக்கை. இதுதான் அதனுடைய சாராம்சம். அதனால தான் திரும்ப திரும்ப இதை அனுசரிக்கிறோம் நாம். அப்போ இதில் வந்து, இதில் ஒட்டு மொத்தமாக சொல்லப்போனால், அவருடையதெல்லாம் என்னுடையதாகிடுச்சு, என்னுடையதெல்லாம் அவருடையதாகிடுச்சு. இதை எப்படி ப்ராக்டிக்கலாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதை தான் இன்றைக்கி விளக்கப் போகிறேன். அவருடையதெல்லாம் நம்முடையதுன்னு சொல்கிறோமே, இது எப்படி ப்ராக்டிக்கலாக, ஹவு டஸ் இட் ஒர்க் இட் அவுட், எப்படி அது வேலை செய்யுது நம்முடைய வாழ்க்கையில், எப்படி அது நடைமுறையில் நாம் அதை பயிற்சி வைக்கிறோம். அவருடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் அவருடையதுங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடைமுறையில் நாம் எப்படி காண்கிறோம் என்கிறதை கொஞ்சம் பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பவுல அப்போஸ்தலன் நிறைய போதிக்கிறார். அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய போதனையை புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் வந்து அவரை பலப்படுத்துகிறாராம், அவருடைய பலத்தினால் அவரை பலப்படுத்துகிறார். ஒரு இடத்துல சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்றார். அப்போ அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அவருடைய மனதில் எப்படி வச்சுருக்கார் கிறிஸ்தவம்னா என்னன்னு, கடவுள் இப்பொழுது என் பட்சத்தில் இருக்கிறாரு, அவருடையதெல்லாம் என்னுடையதாகிடுச்சு. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, என்னுடைய திராணிக்கு மேலே உள்ள ஒரு பிரச்சனை, என்னால் தாங்க முடியாத, என்னால் சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை, என்னுடைய பலனுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, இனி நான் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் அதை பற்றி தேய்க்க வேண்டியதில்லை, அதை பற்றி எனக்கு பயம் இல்லை. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவர்த்தர் இருக்கிறார். இது உடன்படிக்கையில் வந்துடுது எனக்கு. அவரும் நானும் இப்போ ஒன்றாயிட்டோம். அவருடையதெல்லாம் என்னுடையதாகிடுச்சு, அவருடையதெல்லாம் என்னுடையதாகிடுச்சுன்னா, அவருடைய பலன், அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய ஞானம், அவருடைய எல்லாமே இப்பொழுது என்னுடையதாயிற்று. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு அப்படி தான் சொல்கிறார். இதை பல்வேறு பகுதிகளில் சொல்கிறார். சில பகுதிகளில் நான் எடுத்து காண்பிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் பல்வேறு விதங்களில் இந்த வேதவசனத்தில் அவர் போதிக்கிறதை நாம் காண்கிறோம். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, அதாவது இவருக்கு நிறைய வெளிப்பாடு கிடைச்சிருக்குது, சத்தியத்தை குறித்த நிறைய வெளிப்பாடு கிடைச்சிருக்கு, நிறைய காரியங்களை அவர் புரிந்து கொண்டு சபைக்கு போதிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட பாதி அவர் எழுதினது. அவருடைய போதனை இல்லாமல் கிறிஸ்தவம் கிடையாது. கிறிஸ்தவத்தின் எல்லா காரியங்களையும் அவர் தான் விளக்குகிறார். அப்போ இந்த வெளிப்பாட்டு நிமித்தமாக, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறார். நான் இவ்வளோ வெளிப்பாட்டை பெற்று இவ்வளோ ஜனங்களுக்கு போதிச்சு வர்றதுனால எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது மாம்சத்தில்னு சொல்கிறார். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அதாவது பிசாசானவன் இவர் போகிற இடங்கள்லாம் இவருக்கு எதிர்ப்பை கிளப்பி பிரச்சனையை உண்டு பண்ணி இவரை அடித்து உதச்சி சிறைச்சாலையில் போட்டு துன்புறுத்தி வெளியே துரத்தி இப்படிலாம் பண்ணாங்க. அவருடைய ஊழியம் ரொம்ப நல்ல ஊழியமாக இருந்தது. ஆனால் எங்கே போனாலும் பிரச்சனை. பிசாசானவன் ஜனங்களை ஏவி விட்டு தான் வேலை செய்கிறான், ஜனங்கள் மூலமாக தான் வேலை செய்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அப்பவே சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்கள் போய் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் போது அங்கே இருக்கிற யாரையும் விட்டு வைக்காதீங்க என்ன, ஏன்னா அவன் பின்னால் அவனுக்கு மாம்சத்தில் ஒரு முள்ளை போல இருப்பான். இந்த மாம்சத்தில் முள்ளுன்றதே
தொந்தரவு கொடுக்குற ஜனங்களை குறிக்கிறதா தான் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் அது வருதோ பார்த்தீங்கன்னா அப்படி தான் குறிக்கிறது. இங்கேயும் வந்து பவுல் அப்போஸ்தலன் அந்த மீனிங்கில் தான் சொல்கிறாரு, பிசாசினால் ஏவப்பட்டு பிசாசு ஜனங்களை தூண்டிவிட்டு இவருக்கு கொடுக்கப்படுகிற உபத்திரவங்கள், துன்பங்கள், ஊழியத்து நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக, இயேசுவின் நிமித்தமாக அவர் படுகிற பாடுகளை சொல்கிறார். ஜனங்கள் மூலமாக படுற பாடு, புறஜாதியார், யூதர்கள் எல்லாருமே அவர் எதிர்க்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அவர் போகும்போது இவர் போகிறதுக்கு முன்னால் அங்கே லெட்டர் போயிடுமா அந்த ஊருக்கு, அந்த தேவாலயத்துக்கு. இவர் போகிறதுக்குள்ளே இவங்க லெட்டர் அனுப்பிச்சி வச்சுருவாங்க, இருந்தாலும் வர்றாருங்க உள்ளே விட்றாத, அந்த ஊருக்கு வந்தால் அடித்து வரட்டு, உதகுடு, இப்படியெல்லாம் லெட்டர் போயிடும் முன்னாடியே. இவருக்காக காத்துட்டு இருப்பாங்க உதைக்கிறதுக்கு அங்கே ரெடியாக. எப்படி இருக்கும் அப்போ ஒரு மனுஷன் உலகம் முழுக்க போய் ஊழியம் செய்கிறாரு, ஒரு அப்போஸ்தலன், போகிற இடம்லாம் அடிக்கிறதுக்கு காத்துட்ருக்கான், ரெடியாக சிறைச்சாலை தள்ளுறதுக்கு காத்துட்ருக்கான், துன்புறுத்துக்கு காத்துட்ருக்கான். அதைத்தான் சொல்கிறாருங்க, அந்த மாதிரி ஒரு வேலை நடக்குது எனக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். மூன்று தரம்னா மறுபடியும் வேண்டிக் கொண்டேன்ற அர்த்தத்தில் சொல்கிறார். திரும்ப திரும்ப கத்தாவே இது என்ன உபத்திரவமாக இருக்குது, போராடம்லாம் பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் நிம்மதியாக ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு வழி பண்ணும், இந்த மாதிரி உபத்திரவமாக இருக்கேன்னு சொல்லி மூணு தடவை கேட்டாராம். கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள் அதுக்கு பதில், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அதாவது உன் பலவீனத்தில் உனக்கு முடியாதுன்றப்போ அப்போ தான் என் பலனை பார்க்க போகிற நீ, என்னுடைய கிருபை உனக்கு போதும். அதாவது இது பிரச்சனை தான்பா, ஆனால் என் கிருபை உனக்கு இருக்குது. என் கிருபை வந்து அந்த எதிர்ப்பு மனுஷருடைய போராட்டங்களுக்கு மேலானது, அதிலிருந்தெல்லாம் உனக்கு ஜெயம் தரும், அவங்க யாரும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது, நான் உனக்கு சித்தம் கொண்டிருக்கிறத நீ செஞ்சு முடிப்ப, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாக வழங்கும். உனக்கு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறப்ப ரிமம்பர், நீ ஞாபகம் வைத்துக்க, நீ தனியாள் இல்லை, நீ ஒரு உடன்படிக்கையின் மனுஷன். உனக்கு உடன்படிக்கையின் பங்குதாரர் ஒருத்தர் இருக்கார், உன் உடன்படிக்கை பார்ட்னர் ஒருத்தர் இருக்கார், உனக்கு ஒரு கஷ்டம்னா அவர் வந்து நிற்பார். அதுதான் அந்த பழைய காலத்தில் உடன்படிக்கையின் சாராம்சம் பாருங்கள், ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, அந்த ஒரு ஆள் ஏதோ கஷ்டப்படுறான்னா அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான், அவன் கேள்விப்பட்டான்னா உடனே வந்துடுவான் பாருங்கள், என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவான், அவன் ஒத்தாசையாக நிற்பான், அவன் பக்கம் அந்த அடுத்தவன் நிற்பான். ஏன் என்று சொன்னால் உடன்படிக்கை அப்படிப்பட்டது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ உடன்படிக்கையின் மனுஷன், என் கிருபை உனக்கு போதும், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, எனக்கு கிருபை ஏராளமாக இருக்குது, ஆற்றல் ஏராளமாக இருக்குது, தைரியம் ஏராளமாக இருக்குது, விசுவாசம் ஏராளமாக இருக்குது, அதையெல்லாம் உன்னுடையதாக்குகிறேன், இந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்க உனக்கு உதவி செய்வேன். அப்போ தான் பவுல பர்சன் சொல்கிறார் ரொம்பதான் வசனத்தில், ஆகையால், அதாவது கிருபை போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக வழங்கும்னு சொன்னார், அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு, அதாவது அவர் வல்லமை வந்து என்னுடைய வல்லமை ஆகும்படிக்கு, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். என்ன அர்த்தம்? நான் வந்து சில நேரத்தில் என்னுடைய சொந்த பலன் போதாது என்று உணர்கிறேன். சில வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு, எனக்கு உண்டாகிற வாழ்க்கை சவால்களுக்கு என்னுடைய சொந்த பலன் எனக்கு போதாது என்பதை உணர்கிறேன். அதுதான் என்னுடைய பலவீனம். அந்த பலவீனத்தில் தேவனுடைய பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்கும், அவருடைய பலன் எனக்கு உண்டாகிறது. என்னுடைய பலன் இவ்வளோதான் வந்து லிமிட்டை ரீச் பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறார், உங்ககிட்ட இல்லையா இப்போ என்னதை யூஸ் பண்ணிக்கோ, எங்கிட்ட இருக்குதுங்கிறாரு. ஆகையால் என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, அப்போ எனக்கு அவ்வளோதான் முடிஞ்சது, எனக்கு இனிமேல் பலன் இல்லைன்னு வரும்போது அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன், ஏன்னா இப்போ இனிமேல் ஏன் பலன் இல்லை, இனிமேல் வர்றதெல்லாம் அவருடைய பலன், ஆகவே என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் என்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, அதாவது ஒன்பதாம் வசனத்தின் படி பார்த்தா அவருடைய பலவீனத்தில் கிறிஸ்துவனுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்கிறார். அதாவது பலன் குறைவுபட விட மாட்டார், பலம் குறையாது. ஏனென்று சொன்னால் அவருடையதெல்லாம் நம்முடையதாகி விடுகிறது, இதுதான் உடன்படிக்கை. அவருடையதெல்லாம் யாருடையதாகிடுது, நம்முடையதாகி விடுகிறது. இப்போ அவருடைய பலமெல்லாம் நம்முடைய பலமாகிடுது, அதனால் எந்த போராட்டத்தையும் ஜெயிக்க நமக்கு பலன் உண்டு. இதே இன்னொரு பகுதியில் எப்படி போதிக்கிறார் பாருங்கள், பிலிப்பியருக்கு திருப்போம், பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன சொல்கிறாரு, என் வாழ்க்கையின் நிலை எப்படி இருந்தாலும் சரி நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஐ ஹவ் லேர்ன்டு அப்படின்னு ஒரு தான் நான் கற்றுக்கொண்டேன், இதுக்கு ஒரு ட்ரைனிங் எனக்கு உண்டாயிருக்குது, ஒரு சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன்றார். என்ன கற்றுக்கொண்டேன், எந்த நிலையில் இருந்தாலும்
மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன், திருப்தியாயிருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு போதனை கொடுக்கப்பட்டிருக்குதுன்றாரு. அவர் மறுபடியும் இதே சூழ்நிலையை பற்றி தான் பேசுகிறார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் அதை பற்றி பேசுகிறார். அவருக்கு வந்த தொல்லைகள், ஊழியத்தின் நிமித்தமாக வந்த துன்பங்கள், அவர் சந்தித்த எதிர்ப்புகள், அதே மாதிரி தான் இங்கேயும் அதை பற்றி தான் பேசுகிறாரு. ஏன் பசி பட்டினி இதெல்லாம் நிறைய நேரத்தில் சிறைச்சாலையில் போட்டுடுறாங்க, தூக்கி எறிஞ்சிடுறாங்க, ஊரை விட்டு துரத்திடுறாங்க. ஜெயிலில் போட்டால் அன்றைக்கினா பிரியாணியை வாங்கி கொடுத்துருந்தாங்க, விருந்தா நடக்குது ஜெயிலில் கிடையாது. இப்படி பல துன்பங்களையும் பசி பட்டினி எல்லாம் அனுபவிச்சிருக்கிறேனான்றாரு. ஆனால் எல்லா இதுலேயும் எந்த நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன்றாரு. இது என்ன, அது எல்லா நிலையிலும் திருப்தியாக இருக்கிறது சொல்கிறார் பாருங்கள். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கும் பட்டினியாக இருக்கும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஊழியத்தின் நிமித்தமாக இவர் சந்தித்த சில கஷ்டங்களை குறித்து சொல்கிறார். ஊழியத்தின் எது வந்த எதிர்ப்புகள் போராட்டங்கள் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு, அடுத்த வசனம் பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதைத்தான் கற்றுக்கிட்டேன்றார். என்ன கற்றுக்கிட்டேன் நான், என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒன்றுமே இல்லாதப்ப, பசியில் இருக்கிறப்ப, பட்டினியில் இருக்கிறப்ப, ஊரை விட்டு துரத்துறப்ப, சிறைச்சாலையில் போடுறப்ப, எனக்கு கஷ்டம் உண்டாகிறப்ப, எனக்கு யாரும் துணைக்கு ஆள் இல்லாதப்ப, பயமாக இருக்கிறப்ப ஒன்றை கற்றுக்கொண்டேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவர் இருக்கிறார். என்னால் முடியாது, நான் இதை எப்படி தாங்கிக் கொள்ள போகிறேன், எப்படி நான் காலந்தள்ள போகிறேன்னு நினைக்கிற நேரத்தில் எனக்கு ஒன்று விளங்குது, நான் ஒரு தனி மனிதன் இல்லை, நான் உடன்படிக்கையில் ஒரு மனிதனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, என்னுடைய உடன்படிக்கை பார்ட்னர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார், என்னை அவர் பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய. அப்போ என்னத்தை கற்றுக்கிட்டார், இதை தான் கற்றுக்கிட்டார் சொல்கிறார். எல்லா பிரச்சனையும் மத்தியிலும் நான் ஒன்று பார்த்துட்டேன். அது என்னன்னா, நான் பிரச்சனையில் இருக்கும்போது எனக்கு முடியாதுன்ற நிலை ஏற்படும் போது, எனக்கு இது ரொம்ப மிஞ்சின மிதமிஞ்சின பிரச்சனை தாழ முடியலன்னு இருக்கும்போது, எனக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு பலன் வந்து என்னை ஆட்கொள்ளுகிறது, என்னிடத்தில் இல்லாத ஒரு பலன் வந்து எனக்கு உண்டாகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் என்று நான் கற்றுக்கொண்டேன். உடன்படிக்கை எனக்கு அதை கொடுத்திருக்கிறது. உடன்படிக்கையின் நிமித்தமாக என்ன அவர் விட்டுறதில்லை, கஷ்டப்பட்டு கடன் சொல்லி அவர் வந்து என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு வேண்டிய ஆற்றலை தர்றாரு, எனக்கு வேண்டிய சக்தியை தர்றாரு, எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் தந்து இந்த பிரச்சனையின் மத்தியிலே நான் ஜெயிக்கும்படியாக எனக்கு உதவி செய்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், உலகம் முழுக்க சுவிசேஷத்தை பரப்பினார். யாரும் அவரை தடுத்து நிறுத்த முடியல. இவங்க கொடுத்த தொல்லையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, தொல்லையெல்லாம் ஒன்றுமே இல்லை, இவர் கொடுத்த தொல்லை தான் ஜாஸ்தி. ஒரு இடத்துல சொல்கிறாங்க, உலகத்தை தலைகளாக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பீப்புள் த டேர்ன் த வேர்ல்டு அப்சைட் டவுன்னு பேர் இவங்களுக்கு, இவர் குரூப்புக்கு. உலகத்தையே தலைகளாக்குறவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க ஏன்றாங்க. இவரை ஒன்றும் யாரும் தலைகளாக்கில்லை, இவரை போட்டு ஜெயிலில் போட்டு 4 அடி அடிச்சதுனால இவர் ஒன்றும் ஆகில்லை. அந்த நேரத்தில் தான் கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார்ன்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லிட்டு ஊரே ஒரு கலக்கலக்கி தலைகளாக்கி காமிச்சார் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்றார். அந்த ஸ்ட்ரெங்தன் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு ஸ்ட்ரெங்தன் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. பலப்படுத்துகிற என்ற வார்த்தைக்கு ஸ்ட்ரெங்தன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப அருமையான வார்த்தை. இதுக்கு ஒருவேளை ஒரு உதாரணம் சொன்னால் விளங்கும். நம்ம ஊரில் டீ குடிக்கிற பழக்கம் ஜாஸ்தி இல்லையா, நல்லா டீ குடிப்போம். ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிறவங்களாம் இருக்காங்க, சும்மா டீ டீ டீன்னு. அந்த டீயில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, சுடுதண்ணி. அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் டீயை போடுறாங்க, ஒரு பேக்கில் போடுறாங்க அல்லது தூளை போடுறாங்க. நம்ம டீ குடிக்கிறோன்றோம், டீயாக குடிக்கிறோம், டீயை குடிக்கல, டீ தூள் அங்கே அடியில் கிடக்குது, இல்லை அந்த பேக்கில் இருக்குது. டீயை நம்ம குடிக்கல, என்னத்தை குடிக்கிறோம்? டீ தண்ணி. கிராமத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் கரெக்டு, அவங்க டீ குடிக்கிறோன்னு சொல்ல மாட்டாங்க, டீ தண்ணி கொடுவோம் அப்படிம்பாங்க. டீ தண்ணி தான் கரெக்டு, ஏன்னா நம்ம டீயை ஒன்றும் குடிக்கல. டீயை யார் குடிக்கிறது? டீ இலை, அது அப்படியே தான் கிடக்குது அது. ஆனால் அந்த டீ இலையில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு தெம்பூட்டக்கூடிய அத்தனையும் என்ன ஆகுது, இந்த சுடு தண்ணியில் கொண்டு போய் அதை பேக்லேயோ அல்லது அந்த தூளை அப்படியே போட்டாலும் சரி, அந்த டீயில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் காரியங்களும் அப்படியே அந்த தண்ணியோட கலந்துருது. இட் கெட்ஸ் இன்ஃபியூஸ்டு. இந்த டீயில் இருக்கிறதெல்லாம் இட் ஃபியூசஸ் இட் செல்ஃப், அதாவது அந்த டீயில் இருக்கிற அந்த சத்துக்கள்லாம் போய் அந்த தண்ணியோட கலந்து அந்த தண்ணியை அப்படிப்பட்ட ஒரு சத்தால் நிரப்புகிறது.
இந்த டீயில் என்ன அரோமா இருக்குதோ, இந்த டீயில் என்ன வாசனை இருக்குதோ, இந்த டீயில் என்ன தெம்பூட்டுகிற காரியங்கள் இருக்குதோ, அதெல்லாம் போய் அந்த தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை நம்ம குடித்த உடனே நமக்கு அந்த தெம்பை அது ஊட்டுகிறது. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, என் பிரச்சனையின் நேரத்தில் என்னுடைய பிரச்சனைகளை குறித்து நான் மேம்னு பாராட்டுகிறேன். அதை பற்றி பயப்படலை, ஓடலை, ஒன்றும் பண்ணலை. எல்லா சூழ்நிலையிலையும் மனரமியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். என்றால் எல்லா சூழ்நிலையும் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, நான் பார்த்தது என்னென்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்னால் முடியாதுன்றப்போ உடனே அவர் வந்துடுறாரு. எனக்கு அவ்வளோதான், எனக்கு இனிமேல் பலன் கிடையாதுன்றப்ப அடுத்த செகண்டே அவருடைய பலன் இங்கே டேக் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருது, அது டேக் ஓவர் பண்ணிக்குது. அதன் பிறகு நான் பார்க்குறேன், எது என்னால் முடியாமல் இருந்ததோ அதை என்னால் முடிகிறதா மாறிவிடுகிறது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த தேவனுடைய பலன், கிறிஸ்துவனுடைய பலன் வந்து டீ வந்து எப்படி தண்ணியில் கலந்து டீயை அதனுடைய பலனால் நிரப்புகிறதோ, அதுபோல் கிறிஸ்து வந்து நமக்குள்ளே அவருடைய பலனை வந்து கொண்டு வந்து நிரப்புகிறார். அவருடைய பலன் நம்முடைய பலவீனத்தில் பரிபூர்ணமாக விளங்குகிறது. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம பெரிய சவாலை சந்திக்கும் போது, என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது அவருடைய பலன் வருது. அவருடைய பலன் வந்து டீ தண்ணியில் வந்து டீ வந்து கலந்து அது டீ தண்ணியாக மாறி எப்படி எனக்கு ருசியும் தெம்பையும் ஊட்டுகிறதோ, அதுபோல் எனக்குள்ளே வந்து கிறிஸ்துவனுடைய பலன் வந்து கலந்து என்னை அப்படியே நிரப்பி அதை வந்து இந்த உலகமே ருசி பார்க்க முடிகிறது. இயேசு அவங்கள அறியாமல் இருக்கலாம், இயேசு அவங்க பார்த்துறாமல் இருக்கலாம், அவங்க அறிந்திராமல் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவையே ருசி பார்க்க முடிகிறது. இதைத்தான் அவர் சொல்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கைனா பவுலுக்கு நிச்சயமாக வழங்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றை கற்றுக்கிட்டேன், எனக்கு முடியலைன்றப்ப அதோடு முடிஞ்சிடல கதை, இப்போ தான் ஆரம்பிக்குது கதைங்கிறார். எனக்கு முடியலங்கிறப்ப தான் நற்செய்தியே வருது. எனக்கு எப்போ முடியலையோ அப்போ என்னை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறார். அந்த நிமிஷத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, டேக் ஓவர் பண்ணிக்கிறார். அவருடைய பலன் டேக் ஓவர் பண்ணிக்குது. அவருடைய பலனால் நான் நிரப்பப்படுகிறேன். அப்போ நான் செய்கிறதெல்லாம் என்னுடைய பலனால் செய்யலை, அவருடைய பலனால் செய்கிறேன். எல்லோரும் சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கொஞ்ச நாளாக யோசித்து பாருங்கள், எத்தனை முறை நம்ம சொல்கிறோம், எப்படி தான் நம்ம பண்ண போகிறனோ, உடனே ஞாபகம் வச்சுங்க, வந்துருச்சு டைமு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனுடைய பலன் எனக்குள்ளே வந்து என்னை நிரப்பி எப்படி தான் பண்ண போகிறனோன்றது பண்ணியே காமிக்கிறோம் பாருன்ற மாதிரி மாறிடும். எத்தனை முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம், இது முடியுமா, இது நமக்கெல்லாம் வராது, நமக்கெல்லாம் முடியாது அப்படின்றோம். நான் சொல்லுகிறேன், அந்த நேரத்தில் அந்த நிமிஷமே அவருடைய பலன் நம்முடைய பலனாக மாறுது. அந்த பாயிண்ட் வர்றப்ப அதுதான் மோஸ்ட் பிளஸட் பாயிண்ட் இன் அவர் லைஃப். அந்த நிலைக்கு நம்ம வர்றப்ப, அதனால தான் பவுல் சொல்கிற, ஆகையால் இதெல்லாம் குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் மேன்மை பாராட்டுறேன், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என் லைஃப்பில். என்னால் முடியாதுன்னு வந்த உடனே முடியுங்கிற அவர் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறார். இருக்கீங்களா? அப்போ ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போது, சவால்களை சந்திக்கும் போது, எப்படி தான் பண்ண போகிறனோ, எப்படி தான் நடக்க போதோ, எப்படி தான் இது கைகூடி வருமோ, என்ன தான் பண்ணுறதோ தெரியலையே அப்படிங்கும்போது, உங்கள் புத்தி கெட்டாத, உங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பலனுக்கும் எட்டாத காரியங்களை செய்யக்கூடிய கிறிஸ்து உங்களை பலப்படுத்துகிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ வந்த ஒரு புது பலத்தினால் செய்ய முடியாதுன்னு நினச்சதை செய்ய ஆரம்பிப்பீர்கள், செய்து முடிப்பீர்கள். இதுதான் இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையின் சாராம்சம்ன்றார் பவுல். இதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன அப்படி மாற்றிருச்சு, ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் எப்போ பிரச்சனையை சந்தித்தாலும் என்னால் முடியலன்னால வந்த உடனே உடனே என் பார்ட்னர் வந்துடுறாரு, எனக்கு கை கொடுக்குறாரு. என்னால் முடியாது தான், என்னால் தனியாக முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நான் தனியாள் இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவத்தர் இருக்கிறார், நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டேன். இஸ் மை பார்ட்னர், இஸ் மை கவனன் பார்ட்னர். அவர் என்னுடைய உடன்படிக்கையின் பங்குதாரர். அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அப்போ பாருங்க, என்ன அற்புதமான ஒரு காரியம். ஆகவே தான் நமக்கு முடியலன்ற நிலை வரும்போது நாம் அதை பார்த்து அங்கலாய்க்கக்கூடாது. அங்கே தான் கர்த்தருடைய அற்புதங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. நம்மால் நம்ப முடியாத காரியங்கள்லாம்
இனிமே நடக்கப் போகிறது.